குறியீட்டில் எழுதுக. இப்ப இப்படி ஒரு நம்பர் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவா நம்ம முழுக்களுக்கு வந்து புள்ளி வைக்கிறது இல்லை இல்லையா, ஆனா புள்ளி எங்க இருக்குதுன்னு அர்த்தம், இறுதியில கடைசியா இருக்குதுன்னு அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளிய நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, புள்ளிக்கு முன்னாடி ஒரு இலக்கம், பூஜ்ஜியமற்ற ஒரு இலக்கம் என் வர்ற மாதிரி நகர்த்தணும். புரியுதா? இப்ப இங்க இருக்கா புள்ளி, இப்ப இங்க இருந்து எத்தனை இலக்கங்கள் நீ நகர்த்துவ? ஒன்று, இரண்டு, மூன்று. புள்ளிக்கு, புரியுதா, தசம புள்ளிக்கு இடது கை பக்கத்துல உனக்கு எத்தனை இலக்கம் இருக்கணும்? ஒரு இலக்கம். ஒரு இலக்கம், பூஜ்ஜியமற்ற ஒரு இலக்கம் இருக்கும். புரியுதா? எப்படி இருக்கணும்? பூஜ்ஜியமற்ற ஒரு இலக்கம். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? ஒன்று, இப்படி எழுதிட்டா முடிஞ்சுச்சா கணக்கு? இல்ல, மதிப்பு மாறக்கூடாது. இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? இரண்டு, பத்தின் அடுக்கு, பத்தின் அடுக்கு. நீ இந்த புள்ளிய எத்தனை இலக்கங்கள் நகர்த்தன அப்படின்றத பாரு. புரியுதா? எத்தனை இலக்கங்கள் நீ நகர்த்தன? மூணு இலக்கம். இலக்கங்கள், அப்ப என்ன பண்ணணும்? மூன்று. புரியுதா? எப்படி நகர்த்தன? இடப்புறமாக பின்னோக்கி நகர்த்தும் பொழுது என்ன எண் வந்துச்சு? மிகையல். புரியுதா? இடப்புறமாக அல்லது பின்னோக்கி நகர்த்தும் போது பத்தின் அடுத்து என்ன என்ன வருது? மிகையல். என்ன எண்? மிகையல் எல்லாம் வந்துச்சு. இப்ப அடுத்த எண்ணுக்கு புள்ளி எங்கடாக இருக்கு? மூணுக்கு அடுத்து. நம்ம புள்ளிக்கு முன்னாடி எத்தனை இலக்கம் இருக்கணும்னு சொன்னோம்? ஒரே ஒரு இலக்கம் இருக்கணும். எத்தனை இலக்கம் இருக்கணும்? பூஜ்ஜியமற்ற ஒரு இலக்கம் இருக்கணும். வெரி குட் ராகவன், புரியுதா? பூஜ்ஜியமற்ற ஒரு இலக்கம் இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருந்து நகர்த்தலாமா? நகர்த்தன எத்தனை இலக்கங்கள் முன்னாடி போகுது? ரெண்டு இலக்கம். ஒன்று, சூப்பர், ரைட்டா? எத்தனை இலக்கங்கள்? ஒன்று, இரண்டு இலக்கங்கள் முன்னாடி போச்சு. புரியுதா? ரைட்டா, ரைட் இல்லையா? அடுத்தது இங்க, இதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லு பாக்கலாம். வெரி குட், ரைட்டா? அடுத்தது கவனி, இதை யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். இப்ப புள்ளிக்கு முன்னாடி பூஜ்ஜியமற்ற ஒரே ஒரு இலக்கம் இருக்கு. இப்ப இது இருக்கு, ஆனா நம்ம இந்த புள்ளிய நகர்த்தும் போது என்ன பண்ணுவோம்? எத்தனை இலக்கங்கள் நகர்த்தனோமோ அதனுடைய எண்ணிக்கைய பத்தின் அடுக்காக எழுதணும். இப்ப இங்க புள்ளிய நகர்த்தணுமா வேண்டாமா? வேண்டாம். வேண்டாம். வெரி குட், ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்ட. அப்ப பத்தின் அடுக்கு என்னவா எழுதுவேன்? வெரி குட் ராகவன், வெரி குட் ராகவன். புரியுதா புரியலையா? இது ஆக்சுவலா இது இப்படியே இருந்தாலே போதும். இப்படி நீ கொஞ்சம் தெரிஞ்சாதான் உனக்கு வந்து லாக் மடக்கைகள் படிக்கும் போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்பயே அதை சொல்லித்தரேன். இந்த அறிவியல் குறியீட சரியா தெரிஞ்சுக்கிட்டீனாலே மடக்கைகள் உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது நல்லா கவனம். இவ்வளவு நேரம் நம்ம எப்படி நகர்த்திட்டு இருந்தோம்? இடது கை பக்கம். புரியுதா? வலக்கை பக்கம் இருக்கக்கூடிய புள்ளிய, ரைட் ஹேண்ட் சைடுல இருந்த புள்ளிய அப்படியே லெப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுவோம். ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப எங்க இருக்குது புள்ளி? இடது கை பக்கம் இருக்குது. இங்க பாரு. புரியுதா? இங்க புள்ளி இருக்கு. இது இங்க இருந்துச்சு ராகங்க, இப்ப இங்க இருக்கு.